பிளெயின் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிளெயின் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 கரண்டி கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய், சாகிஜீரா 2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 4, பட்டை நல்லா பெருசு 2, மராத்தி மூக்கு 1, ஸ்டார்பூ 2, கருப்பு ஏலக்காய் 2, ஆர்டினரி ஏலக்காய் 10, 10 கிராம்பு ஜாதி பத்திரி 1, 15 பல்லு பூண்டு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் 1 இஞ்சி, 2 பேஸ்டா எடுத்துக்கிட்டேன், பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 5, புதினா தழை 1 கைப்பிடி ஃபுல்லா, 1 5 பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில பொன்னிறமா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன், 8 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, 5 ml பால், குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வறுத்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாகிஜீரா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். சாகிஜீரா நல்லா பொரிஞ்சோன்னா பிரிஞ்சி இலை 4 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பட்டை 2 ஆட் பண்ணிக்கலாம். மராத்தி மூக்கு 1 ஆட் பண்ணிக்குவோம். ஸ்டார்பூ 2 ஆட் பண்ணிக்குவோம். கருப்பு ஏலக்காய் 2, பச்சை ஏலக்காய் 10, கிராம்பு 10, ஜாதி பத்திரி 1, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து வச்சுருந்தேன், அதில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த பாதி லாஸ்ட்டாக ஆட் பண்ண வேணும். 1/2 எடுத்து வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். நான் 6 கப்பு ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் 8 கப்பு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். உப்பு நல்லா கரைய நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 1 கப்பு பால், நல்லா காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்குவோம். பாலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிய விடுவோம். தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ஸில் 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். மூடாமல் 10 நிமிஷம் ரைஸ் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ தம் போடணும். அதுக்காக நான் ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு அதுக்கப்புறம் ரைஸை தூக்கி மேலே வைக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1-10 நிமிஷம் தம் போட வேண்டியதாக. 10 நிமிஷம் தம் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம், அதை நம்ம இப்போ மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ குங்குமப்பூ பாலை மேலே அப்படி லைட்டாக அப்படி ஊற்றிக்கலாம். வெங்காயமும் குங்குமப்பூவும் ஆட் பண்ண பிறகு திரும்பவும் மூடி போட்டு 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். நான் வெயிட்டுக்கு இடிக்கிற கல்லை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி வச்சு கூட ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு டோட்டலாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பிளைன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.